Students, today we are going to see modulo arithmetic. Modulo arithmetic la enna paaka porom appadina number system la namakitta ஏகப்பட்ட எண்கள் irukku illaya ipo namakitta naangu engal da irukku nu vechukengle 0 1 2 3 mattum da irukku appadina 4 varumbodhu enna seivom namakku 4 ngra ennae theriyadhu we don't know about 4 then if we have 4 what we will do 3 numbers mattum 1 2 3 0 4 numbers mattum namakitta irukku 4 e illa appadina ना वन थ्रीय आड पड़ी पड़े फोर तेड़ो आना फोर पड़म अब जीरोवे थ्री आड पड़ी अगेन जीरो वो थ्रीय टूवे आड पड़ोकोल थ्री प्लस टू फाइव इत फैवल आक्चुअल इतना पड़नों फोर डिवाइड पड़िड़ो वन फोर सर फोर रिमैंडर वन सो इट्स वैल्यू इज ईक्वल टू वन 2 2 ऐड பண்றேன்னு வெச்சுக்கோங்களே 4 கிடைக்கும் இல்லையா 4 னா என்ன போ 4 ஐ 4 ஆல டிவைட் பண்ணுங்க டிவைட் பண்ணிட்டு 1 4 சார் 4 என்ன கிடைக்கும் ரிமைண்டர் 0 0 தான் கிடைக்கும் இது மாதிரி அடிஷன்ல மாடுலோ அரித்மெடிக் இப்படி தான் நாம பண்ணனும் அதாவது 0 1 2 3 0 1 2 3 ऐड பண்ணுங்க 0 வையும் 1 ஐ ஆட் பண்ணா 1 தான் 0 + 2 2 0 + 3 3 தான் 1 + 1 2 1 + 2 3 1 + 3 4 போட கூடாது என்ன பண்ணனும் 0 போடணும் அத 4 ஆல டிவைட் பண்ணி வர ரிமைண்டர போடணும் 2 + 1 3 2 + 2 4 4 போட கூடாது 0 போடணும் 2 + 3 5 5 போட மாட்டா என்ன பண்ணுவோம் 1 போடுவோம் 3 + 1 4 அப்படினா 0 3 + 2 5 5 ல 4 சப்ட்ராக்ட் பண்ணீங்க 2 3 plus 3 6 அதுல 2-வ சப்ட்ராக்ட் பண்ணி அதுல 4-அ சப்ட்ராக்ட் பண்ணிருங்க 2 சோ இதுதான் வந்து மாடுலோ அரித்மெடிக் அப்படிங்கிறது ஓகேங்களா இது என்ன மாடுலோ 4 ஓட டேபிள் இதே மாதிரி மாடுலோ 5 மாடுலோ 6 நிறைய இருக்கு ஓகேங்களா சோ மாடுலோ 4 ல என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்கும் 0 1 2 3 தான் இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போறது கான்கிருவன்ஸ் மாடுலோ ரெண்டு நம்பர்ஸ் எப்ப கான்கிருவன்ஸ் மாடுலோ அப்படினு நாம சொல்லுவோனா பாருங்க இப்போ மாடுலோ 5 மாடுலோ 5 இங்க வந்து 27 இருக்குன்னு வெச்சுக்கறீங்களே இது வந்து இந்த சிம்பல் வந்து கான்கிருவன்ஸ் மாடுலோ அப்படினு படிக்கணும் 27 இஸ் கான்கிருவன் 2 இத எப்படி படிக்கணும்னா கான்கிருவன் 2 னு படிக்கணும் congruent 2 னு படிக்கணும் 27 இஸ் congruent 2 வாட் நம்பர் மாடுலோ 5 அப்படினு கேட்டாங்கனா என்ன செய்யணும்னா 27 ஐ 5 ஆல டிவைட் பண்ணிக்கங்க 5 5 சார் 25 ரிமைண்டர் 2 அந்த ரிமைண்டர் 2 எடுத்து இங்க போடணும் இதுக்கு என்ன மீனிங் அப்படினா 27 and 2 ஆர் congruent மாடுலோ 5 இந்த ரெண்டு நம்பரோ congruent எந்த நம்பருக்கு 5 க்கு इन एक्सापल पाकल मो सेवन वो सेवन इंटी फैव वोटी फैव मो सेवन इंपी फार्टि फैव सेवन डिवेड पड़ी को अब इतना टाइम सिक्स सेवन सार फार्टि टू रिमैंडर थ्री लिया थ्री अना मीनिंग फार्टि फैव अंड थ्री R congruent modulo 7 இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்ப ரெண்டு நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டு a and b னு ரெண்டு நம்பர்ஸ் ஆர் congruent modulo n அப்படினா எப்படி எழுதுவோம் congruent modulo n அப்படினா a is congruent to b mod n அப்படினு எழுதணும் இது உங்களுக்கு புரிஞ்சதா இப்ப இதுக்கு என்ன மீனிங்னா डिवाइड पड़ेप बींग रिमाइंडर कीनिंग पारें इन दिन 45 सेवन डिवाइड पड़ेप थ्रीय रिमाइंडर कपड़ीना 45 थ्री सब्ट्रैक्ट पड़ी वो कॉटी टू कॉटी टू इज मल्टिपल आफ सिक्स ओके बी ए माइनस बी इज मल्टिपल आफ दिस एन அதாவது மாடுலோ கான்குரன் மாடுலோ என்ன நம்பர் சொல்றோமோ அந்த நம்பர் புரியதா உங்களுக்கு அப்படினா இத நாம எப்படி எழுதலாம்னா a - b இஸ் a மல்டிபிள் ஆஃப் n ஃபார் சம் k ஏதோ ஒரு k க்கு இது மல்டிபிள் ஆஃப் n ஆ இருக்கும் எதுக்கு நான் இத உங்களுக்கு கொண்டு வரேனா இத நாம யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மாவோட கனெக்ட் பண்ணனும்
யூக்ளிடோட டிவிஷன் லம்மா என்ன சொல்லுது சொல்லுங்க பாக்கலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா யூக்ளிட்ஸ் டிவிஷன் லம்மா என்ன சொல்லுதுன்னா? யூக்ளிட்ஸ் டிவிஷன் லம்மா என்ன சொல்லுதுன்னா, ஏ அண்ட் பி ஆர் டூ நம்பர்ஸ் நமக்கு இருந்துச்சுன்னா, தேர் எக்ஸிஸ்ட் யூனிக் நம்பர் கியூ அண்ட் ஆர் சச் தட் ஏ ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர் அப்படின்னு சொல்லுது. இதுல ஏயும் பியும் தான் நம்ம கிட்ட இருக்கிற நம்பர்ஸ். இந்த ஆறுங்கிறது என்ன ஞாபகம் இருக்கா? ரிமைண்டர் இல்லையா? ஆறுங்கிறது ரிமைண்டர். அப்படின்னா இந்த ஆறை எந்த பக்கம் எடுத்துட்டு வாங்க? ஏ மைனஸ் ஆர் இஸ் ஈக்வல் டு பி கியூ. இங்க ஏ மைனஸ் பி ஈக்வல் டு கே என் அப்படின்னு போட்டிருக்கோம்ல, அதே தான் இங்கேயும். ஏ மைனஸ் ஆர் ஈக்வல் டு, இது ஆக்சுவலா பிங்கிறது ரிமைண்டர் தானே, ஏ மைனஸ் ஆருங்கிறது இங்க, இங்க ஆறுங்கிறது ரிமைண்டர் தான். சோ இந்த ரிமைண்டர், இந்த ரிமைண்டர், இது கிவன் நம்பர். இங்க மல்டிபிள் ஆஃப் என்னு, இங்க மல்டிபிள் ஆஃப் பின்னு எழுதுவோம். சோ இந்த ரெண்டும் ஈக்குவல். யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மாவும் கான்க்ருவன் மாடுலோவும் ஈக்குவல் தான். சோ இத கான்க்ருவன் மாடுலோல எழுதுறதுனா, ஏ இஸ் ஈக்குவல் டு, ஏ இஸ் கான்க்ருவன் டு, ரிமைண்டர் எங்க போடணும் இல்லையா, ஆர் மாட் எந்த நம்பரால டிவைட் பண்ணும், பிங்கிற நம்பரால டிவைட் பண்ணும். யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மாவும் கான்க்ருவன் மாடுலோவும் இந்த மாதிரி கனெக்ட் ஆகுது. யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மால இருக்கக்கூடிய n ஈக்குவல் டு எம் கியூ பிளஸ் ஆருங்கிற ஸ்டேட்மெண்ட கான்க்ருவன் மாடுலோவா எழுதும் போது எப்படி நம்ம எழுதுவோம்? n அப்படியே தான் இருக்கும், n ஈக்குவல் டு இங்க இருக்கு ரிமைண்டர் எடுத்து இங்க போடுவோம் இல்லையா, ஆர் கான்க்ருவன் மாட், மாடுங்க மாடுனா எந்த நம்பரால டிவைட் பண்ணுவோம், நாம எம்ங்கிற நம்பரால டிவைட் பண்ணுவோம் இல்லையா, மாட் எம். சோ இதுல இருந்து இதுவும் இதுல இருந்து இதுவும் உங்களுக்கு தெரியணும். n equal to mq plus r ங்கற ஃபார்முல இருந்துச்சுன்னா, இந்த ரிமைண்டர் r எங்க போட்டுக்கணும், இங்க நாம எந்த நம்பர் கொண்டு டிவைட் பண்றோமோ அதுதான் இங்க இருக்கும், மாடு m. இங்க n அப்படியே தான் இருக்கும். ப்ரோக்ரஸ் செக். ஃபர்ஸ்ட் ஒன், டூ இன்டிஜர்ஸ் a and b ஆர் கான்க்ருவன் மாடுலோ n. இஃப் எப்போ ரெண்டு நம்பர்ஸ் கான்க்ருவன் மாடுலோ n சொல்லுவோம். nங்கறத நாம 8 னு எடுத்துக்குவோமே, aங்கறது 16ம் bங்கறது 24ம்னு வச்சுக்கோங்க. 16 is congruent modulo 8, 24 is also congruent modulo 8. எப்படின்னா 16 8 ஆல டிவைட் ஆகும், 24 8 ஆல டிவைட் ஆகும். அப்படி இல்லைன்னா இப்படி சொல்லுவோம், 16 இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 8, 8 இஸ் 24 இஸ் ஆல்சோ எ மல்டிபிள் ஆஃப் 8. இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? 8 தான் டிஃபரன்ஸ் இல்லையா, 8 ஆர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 8. ஸோ என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த ரெண்டு நம்பர்ஸும் டிஃபர் பை மல்டிபிள் ஆஃப் 8. இங்க என்ன சொல்லுவீங்க, ஏ அண்ட் பி ஆர் டிஃபர் பை மல்டிபிள் ஆஃப் என். அதாவது 8 ஒரு நம்பர் இருக்குன்னா, 8 எதெல்லாம் கான்க்ருவன்ட் அப்படின்னா, 16 கான்க்ருவன், 24 கான்க்ருவன்ட், 8 மல்டிபிள்ஸ் எல்லாம் அதோட கான்க்ருவன்ட் தான் ஓகேங்களா. ஸோ 8 டேபிள் சொல்லிக்கலாம், 8 16 24 32 40 48 56, இந்த நம்பர்ஸ் எல்லாமே 8 கான்க்ருவன் நம்பர்ஸ். தீஸ் ஆர் கான்க்ருவன் மாடுலோ 8 நம்பர்ஸ். அப்படின்னா தே டிஃபர் பை அ மல்டிபிள் ஆஃப் 8. டூ இன்டிஜர்ஸ் ஏ அண்ட் பி ஆர் கான்க்ருவன் மாடுலோ என் இஃப் தே டிஃபர் பை அ மல்டிபிள் ஆஃப் என். த செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் விச் லீவ் ரிமைண்டர் 5 வென் டிவைடட் பை 7 ஆர். அதாவது 7 டிவைட் பண்றப்ப 5 ரிமைண்டர் கொடுக்கக்கூடிய செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் நம்பர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. எதால டிவைட் பண்றோம்? 7 மாடு 7. ரிமைண்டர் என்ன கிடைக்கணும்? 5 கிடைக்கணும். எந்த நம்பர்ஸ்லாம்? இங்க ஏ போட்டுக்கலாம். இதுல என்ன என்னலாம் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை கண்டுபிடிக்க நாம என்ன செய்யணும்னா, நாம வந்து இதை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மாவோட கனெக்ட் பண்ணணும் உடனே. யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா என்ன சொல்லுதுன்னா, ஏ இஸ் ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கோ அதை இங்க போட்டுக்கணும், எம் கியூ பிளஸ் ஆர். இதுதான் எம், இதுதான் ஆர். ஸோ ஏ ஈக்குவல் டு எம்ங்கிற இடத்துல என்ன இருக்கு? 7 கியூ பிளஸ் 5. இப்ப நீங்க கியூக்கு வேல்யூ போடலாம், 0 இருந்து போடலாம். கியூ ஈக்குவல் டு 0 1 2 எக்ஸெட்ரா. அப்படின்னா ஏ ஈக்குவல் டு 7 இன்டு 0 பிளஸ் 5, இது 0 பிளஸ் 5 5. அடுத்து 7 இன்டு 1 7, 7 பிளஸ் 5 12. இதுக்கு அதுக்கு என்ன டிஃபரன்ஸ்மா? 7 தானே, 7 ஆட் பண்ணிக்கோங்க, 19 26. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் 7 டிவைட் பண்றப்ப 5 ரிமைண்டரா கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ். திங்கிங் கார்னர் அட் பேஜ் நம்பர் 48. ஹவு மெனி இன்டிஜர்ஸ் எக்ஸிஸ்ட் விச் லீவ் அ ரிமைண்டர் 2 வென் டிவைடட் பை 3. 3 டிவைட் பண்றப்ப அப்படின்னா என்ன வரணும்? இங்க மாடு
நாம ஏன் பி ஆர் இன்டிஜர்ஸ் அண்ட் எம் இஸ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் வச்சு தட் ஏ இஸ் கான்க்ருவன் மாடுலோ பி மாடு எம்னு வச்சுக்கிறோம். சி வந்து கான்க்ருவன் டு டி மாடியம். அப்படி இருந்தால் என்னென்ன ஆபரேஷன்ஸ் எல்லாம் நம்ம பண்ணிக்கலாம்னு இதுல சொல்லியிருக்காங்க. ஏ பிளஸ் சி இஸ் கான்க்ருவன் டு பி பிளஸ் சி மாடு எம். அதாவது இந்த ரெண்டே ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த ரிமைண்டர் ரெண்டே ஆட் பண்ணிக்கணும். அதே போல ஏ மைனஸ் சி இஸ் கான்க்ருவன் டு பி மைனஸ் சி மாடு எம். ஏ இன்டு சி இஸ் கான்க்ருவன் டு பி இன்டு சி மாடு எம். இதை நாம சம்ஸ்ல அப்ளை பண்ணுவோம். ப்ரோக்ரஸ் செக் அட் பேஜ் நம்பர் 48. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், த பாசிட்டிவ் வேல்யூஸ் ஆஃப் கே சச் தட் கே மைனஸ் 3 இஸ் கான்க்ருவன்ட் டு 5 மாட் என் ஆர். என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் கேக்கு போடணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாம இதை உடனே என்ன பண்ணணும், யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மாவோட கனெக்ட் பண்ணிடணும் இல்லையா. சோ என்ன பண்ணணும், கே மைனஸ் 3 அப்படியே தான் இருக்கும். 11 கியூ பிளஸ் 5, 3 அந்த பக்கம் எடுத்துட்டு போங்க. K equal to 11 cube plus 5 plus 3 என்ன 8. அப்படின்னா என்ன பண்ணுவோம், Qக்கு values போடுவோம் அப்படிதானே. Qக்கு என்ன போடலாம், 0, 1, 2 etc. போட்டுட்டே இருப்போம். So K equal to 0 போடுங்க, இது 0, 8. 1 போடுங்க, 11 plus 8, 19. அடுத்து 11, 11 ஆட் பண்ணிக்கோங்க. என்ன கிடைக்கும், 20, 31, 42 அப்படியே போயிட்டே இருக்கும். So, the positive values of k such that k minus 3 is congruent to 5 mod 11 are 8, 19, 20, 31, etc. Question number 2. If 50 congruent to 3 mod 7, 46 congruent to 4 mod 7, அப்படினா 105 congruent to what? அப்படினு கேட்டிருக்காங்க. Actually, இது A, இது B னு வச்சுக்கோங்களே. இந்த ரெண்டும் இது C mod 7, இது D mod 7. இப்படி இருந்தால் நாம் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம், சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இல்லையா. ஆட் பண்ணிக்க பாருங்க, 50-ஐயும் 46-ஐயும் ஆட் பண்ணுங்க, 6, 106 இல்லையா. இது 59. ஆட் பண்ணி பாருங்க, க்வெஸ்சன் நம்பர் 2 பாருங்க. இஃப் 59 கான்க்ருவன்ட் 3 mod 7, 46 கான்க்ருவன்ட் 4 mod 7, then 105 congruent to what? நாம இப்படி இருந்தால் இது A, இது B ன்னு எடுத்துக்கங்க, இது C, D ன்னு எடுத்துக்கங்க. இத நாம ஆட் பண்ணிக்கலாம், சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இல்லையா. சோ ஆட் பண்ணி பாருங்க, 59 ஐயும் 46 ஐயும் ஆட் பண்ணுங்க. 59 plus 6, 9 plus 6, 5, 10, 105 வருது இல்லையா. சோ இத நாம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம இங்க போட்டிருக்கோம், 59 46 ஆட் பண்ணி தான் 105 போட்டிருக்கோம். அப்படின்னா இந்த 3-ம் இந்த 4-ஐயும் ஆட் பண்ணி இங்க போடணும் இல்லையா. 7 mod 7, 7 mod 7 எல்லாம் நம்ம போட முடியாது இல்லையா, ஏன்னா இங்க இருக்க நம்பரே இங்க இருக்கக்கூடாது, அதை விட கம்மியா தான் இருக்கணும். அப்படின்னா 7-ஐ 7-ஆல டிவைட் பண்ணுங்க, 17 இஸ் 7, ரிமைண்டர் என்ன வருது, 0. சோ 105 இஸ் கான்க்ருவன் டு 0 mod 7 போடணும். க்வெஸ்சன் நம்பர் 3. The remainder when in the number, in the multiplication ல இருக்க number is divided by 6 is. 6 கொண்டு நீங்க இந்த numbers எல்லாம் divide பண்ணா உங்களுக்கு remainder என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாரு, 7 6-ஆல வகுத்தீங்கன்னா மீதி என்ன கிடைக்கும், 1. 13 6-ஆல வகுத்தா மீதி 1. 18 மீதி 1. இங்க பாருங்க, இது 6-ஆல வகுங்க, வகுக்கும் போது என்ன கிடைக்கும், 3 6 18 5 மீதி கிடைக்கும். இது 4 6 24 மீதி 5. இங்க 31 5 6 30 மீதி 1. எப்படின்னா
நமக்கு ஒரு விதி தெரியும். இதை பெருக்கி இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் பெருக்கி மட்டு கண்டுபிடிக்க பதில் இங்க இருக்கிறதெல்லாம் பெருக்கி மட்டு கண்டுபிடிச்சுக்கலான்னு. அப்ப நாம இதுக்கெல்லாம் இதெல்லாம் பெருக்கி ஆறு என்ற எண்ணால் வகுக்க கிடைக்கும் மீதி கண்டுபிடிக்கிறதுக்கு பதில் ஒவ்வொன்றே ஆறால் வகுத்து மீதி என்ன வருதோ அதெல்லாம் பெருக்கிக்கலாம். அப்படி நீங்க பெருக்கினீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஒன்று பெருக்கல் ஒன்று பெருக்கல் ஒன்று பெருக்கல் ஐந்து பெருக்கல் ஐந்து பெருக்கல் ஒன்று கான். இதுதான் வந்து ஆறால் வகுக்கும் போது கிடைக்கும் மீதியாக இருக்கும் இல்லையா. பெருக்குங்க, 25 கிடைக்குது உங்களுக்கு, ஈக்குவல் டு 25 மட்டு ஆறுன்னு கிடைக்குது. ஆறாவது வைப்பாடு மறுபடியும் சொல்லுங்க, 4 6 24 இல்லையா. கடைசி என்ன கிடைக்குது? 1 மட்டு 6. அதாவது இந்த எண்களை ஆறால் வகுக்க கிடைக்கும் மீதி 1. Example 2.11, find the remainders when 70,004 and 778 is divided by 7. கேங்களா என்ன கேட்டிருக்காங்க? ரிமைண்டர் கேட்டிருக்காங்க. நாம 70,004 எழுதிக்கலாம். இஸ் கான்குருவன் டு, கொஸ்டின் என்ன? 7 டிவைட் பண்றோமா, இங்க என்ன வருங்கிறதா கொஸ்டின். இதை நீங்க 7 டிவைட் பண்ணி பாருங்களேன். 7 டிவைட் பண்ணும்போது இதுல 70,000 இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், மிச்சமே இருந்திருக்காது. அப்ப இங்க ஒரு 4 தானே எக்ஸ்ட்ரா இருக்கு, அந்த 4 தான் மீதி இல்லையா. அந்த 4 எங்க போட்டுக்கோங்க? 4 இஸ் த ரிமைண்டர். சோ 70,004 7 டிவைட் பண்றப்ப ரிமைண்டர் என்ன? 4. அடுத்து 778 போவோம். 778 இஸ் கான்குருவன் டு, இங்க மாடு 7 தான் இல்லையா. 7 டேபிள் சொல்லி பாருங்களேன். 7 இருந்திருக்கலாம் இல்லையா, அங்க 7 இருந்திருந்தா அது டிவைட் பண்ணிரும், 8 இருக்கு. அப்ப எவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்கு? 1 தான் எக்ஸ்ட்ரா இருக்கு, அந்த 1 தான் ரிமைண்டர். சோ இங்க என்ன ரிமைண்டர்? ஈக்குவல் டு 1. டிட்டர்மைன் தி வேல்யூ ஆஃப் டி சச் தட் 15 இஸ் கான்குருவன் டு 3 மாட் டி. 15 இஸ் கான்குருவன் டு 3 mod d. நீங்க என்ன பண்ணணும்னா இத யூக்ளிடோட டிவிஷன் லெம்மாவோட கனெக்ட் பண்ணுங்க. அப்படின்னா 15 இஸ் ஈக்குவல் டு இந்த d இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துல ஒரு k போட்டுக்குங்க, kd plus 3. kக்கு என்ன வேல்யூஸ் வேணாலும் போட்டுக்கலாம், 0 1 2 எக்ஸெட்ரா. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா 15, இந்த 3 இங்க கொண்டு வாங்க, 15 - 3 இஸ் ஈக்குவல் டு இஸ் அ மல்டிபிள் ஆஃப் d. 15 - 3 வந்து மல்டிபிள் ஆஃப் டியா இருக்கணும். 15 - 3 என்ன? 12 இஸ் அ மல்டிபிள் ஆஃப் டி. 12 இஸ் அ மல்டிபிள் ஆஃப் டி அப்படிங்கறத நாம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டி இஸ் அ டிவைசர் ஆஃப் 12. டி வந்து 12 டிவைட் பண்ணணும். டி இஸ் அ டிவைசர் ஆஃப் 12. அப்ப 12 எதெல்லாம் டிவைட் பண்ணுமோ அதெல்லாம் டியா இருக்கலாம். That is, D may be, 12 ஓட டிவைசர்ஸ் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். 1 12 ஓட டிவைசர் தான், 2 12 ஓட டிவைசர், அதாவது எந்தெந்த டேபிள் எல்லாம் 12 வருமோ அது, 3 12 ஓட டிவைசர், 4 5 கிடையாது, 6 அதுக்கப்புறம் 12. சோ D என்னவெல்லாம் இருந்திருக்கலாம்? 1 2 3 4 5 6 12 வரைக்கும் இருந்திருக்கலாம். ஆனா D எப்படி இருக்கணும்? 3 விட பிக்கா இருந்திருக்கணும். ஏன்னா டியால டிவைட் பண்றப்ப 3ங்கிறது ரிமைண்டரா கிடைச்சிருக்கு இல்லையா. சோ நாம 1 2 3 இந்த மூணையுமே எடுத்துக்க கூடாது. சோ டி வேல்யூ எப்படி இருந்திருக்கலாம்? 4 6 12 இருந்திருக்கலாம். தி பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் டி ஆர் 4 6 12. Example 2.13, find the least positive value of x such that 67 plus x is congruent to 1 mod 4. நீங்க உடனே என்ன செய்யணும்? இதை யூக்ளிட்ஸ் லெம்மாவோட கனெக்ட் பண்ணணும். தட் இஸ், 67 பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன போடுவீங்க? இந்த மாட் 4 கே இன்ட்டு 4 எழுதிக்கணும் சரிங்களா, பிளஸ் 1. இது வந்து ரிமைண்டர், பிளஸ் 1. இதை நாம அரேஞ்ச் பண்ணுவோம். இந்த 67 அந்த பக்கம் கொண்டு கூட கழிச்சிருங்க. கழிச்சிங்கன்னா இங்க x ஈக்குவல் டு 4k plus 1 minus 67 இருக்கும்.
that is x equal to 4k minus 66 இல்லையா k க்கு நாம values போடும்போது क्वेश्चन लेने के ट्रगांगा लीस्ट पॉजिटिव वैल्यू के ट्रगांगा नेगेटिव वैल्यू आउंगे क्या कभी नहीं सो नेगेटिव साइड नाम ऐड तक कभी खुड़ा दे सो मल्टीपल्स ऑफ फोर ऐड दिखते हैं नाम वाले वो इधर पॉजिटिव आगे रवरे क्या लेनो केंगला टेन फोर सर फोर्टी नमक तेरी हो फिफ्टीन फोर सर सिक्सटी सिक्सटीन इंटू फोर सिक्सटी फोर सेवनटीन इंटू फोर सिक्सटी एट इंगे दा इन द 66 अब दा अधिक हमारे वैल्यू करेगी द सो के इक्वल टू 17 पोटिंग ना एक्स इक्वल टू 4 इनटू 17 माइनस 66 दैट इज इक्वल टू 2 ना करेगी हो क्वेश्चन है ना फाइंड द लीस्ट पॉजिटिव वैल्यू ऑफ एक्स सच दैट इधर सैटिस्फाई पंड्रा मारी लीस्ट पॉजिटिव वैल्यू ऑफ एक्स के ट्रकांगा दैट इज 2 ना नाम कंडुपिडिचिरकोम इधर पारंग सेकंड क्वेश्चन 98 is congruent to x plus 4 mod 5. நாம இத யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமாவோட கனெக்ட் பண்ணுவோம். 98 ஈக்குவல் டு இங்க mod 5ல என்ன இருக்கோ அதுக்கு k போடுக்கணும் இல்லையா? 5k plus x plus 4. தட் இஸ் இந்த 4 எங்க கொண்டாந்து கழிச்சிருங்க. 94 is equal to 5k plus x. இந்த x-ஐயும் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்களே. 5k equal to 94 minus 6. அதாவது 94 minus 6 ஓட வேல்யூ இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 5 ஆ இருக்கணும். அப்படிப்பட்ட லீஸ்ட் வேல்யூ ஆஃப் x நமக்கிட்ட கேட்டிருக்காங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? இத சப்ட்ராக்ட் பண்ணி வர்ற வேல்யூ இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 5 ஆ இருக்கணும். அப்படிதானே? 94 minus 6 should be a multiple of 5. மல்டிபிள் ஆஃப் 5 அப்படினா 94 ல இருந்து எதை சப்ட்ராக்ட் பண்ணா அது மல்டிபிள் ஆஃப் 5 ஆகும்? 94 ல இருந்து 4 ஐ சப்ட்ராக்ட் பண்ணுங்களேன், பண்ணா அது 90 ஆயிரும் இல்ல? 90 மல்டிபிள் ஆஃப் 5 தானே. நமக்கு லீஸ்ட் பாசிட்டிவ் பாசிபிள் வேல்யூ தான் வேணும். 94 ல இருந்து நீங்க 9 ஐ மல்டிப்ளை பண்ணா கூட 85 வரும். இதுவும் இஸ் எ மல்டிபிள் ஆஃப் 5 தான். ஆனா எது லீஸ்ட்ங்கறது தான் क्वेश्चन. சோ நீங்க 4 ஐ சப்ட்ராக்ட் பண்ணாவே அது மல்டிபிள் ஆஃப் 5 ஆயிரும். சோ x is equal to 4. Example 2.14 solve 8x concurrent modulo 11 1 modulo 11 என்ன பண்ணனும்? நம்ம இத டிவிஷன் தியரமோட கனெக்ட் பண்ணனும் இல்லையா? தட் இஸ் 8x இஸ் ஈக்குவல் டு 11n plus 1. இதில நீங்க என்ன வேணாலும் போட்டுக்கலாம். எதுக்கு நம்ம வேல்யூஸ் போட போறோம்? 0 1 2 etcetera னு வேல்யூஸ் தான் போட போறோம். இப்போ 8x ஆ இது x தான் வேணும் இல்லையா? சால்வ் அப்படின்னா x கண்டுபிடிண்டா அர்த்தம். 11n plus 1 divided by 8. 8 ஆல அதை டிவைட் பண்ணிடுங்க. இப்போ என்னக்கு வேல்யூ போடுங்க. போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் வேல்யூ 1 by 8 ன்னு கிடைக்கும். செகண்ட் வேல்யூ என்ன கிடைக்கும்? 2 போடுங்க. 2 11s are 22 plus 1 23 by 8 ன்னு கிடைக்கும். அடுத்து என்ன கிடைக்கும்? 3 போடுங்க. 33 plus 1 34 by 8 ன்னு கிடைக்கும். 4 போடுங்க. 44 plus 1 45 by 8 னு கிடைக்கும். அடுத்து 5 போடுங்க. 55 plus 1 56 by 8 கிடைக்கும். 6 போடுங்க. 66 plus 1 67 by 8 னு கிடைக்கும். அடுத்து 7 போடுங்க. 77 plus 1 78 by 8 இது மாதிரி போயிட்டே இருக்கும் இல்லையா? இதுல நம்ம இந்த ஃபிராக்ஷன் வேல்யூஸ் எல்லாம் ஆன்சரா கொடுக்க மாட்டோம். எக்ஸுக்கு ஹோல் வேல்யூ கிடைக்கணும். அப்படின்னா இதெல்லாமே ஃபிராக்ஷன்ஸ் தான். இந்த இடத்துல இருந்து எக்ஸ் கேன்சல் ஆகும். 18 சார் 8, 7 8 சார் 56. ஸோ எக்ஸுக்கு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 7 கிடைச்சிருக்கு. இதே மாதிரி நீங்க வேல்யூஸ் போட்டுட்டே இருக்கும்போது நமக்கு 13 போடும்போது 18 கிடைக்கும். இதே மாதிரி நீங்க திருப்பி திருப்பி போட்டுட்டே இருந்தீங்கன்னா திருப்பியும் ஹோல் நம்பர் வேல்யூஸ் கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு சொல்யூஷன் அப்படின்னா ஒரு சொல்யூஷன் இருக்காது. அதாவது மாடுலோ டிவிஷனுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்காது, நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கும். 7, 18, அடுத்து 29, 49 இதெல்லாம் நீங்கள் இதுக்கு மேலே போட்டிங்கன்னா கிடைக்கும். எக்ஸாம்பிள் 2.15 கம்ப்யூட் எக்ஸ் சச் தட் 10^4 இஸ் கான்குருவன்ட் டு எக்ஸ் மாடு 9. நாம ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணுவோம்னா 10^2 அப்படின்னா என்ன? 100ங்கிறது மாடு 19 போடும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்க. அப்படின்னா 19 டேபிள்ல 100க்கு முன்னாடி
இதை 20 ன வச்சுக்கோங்களேன் 5 டைம்ஸ் வரும் இல்லையா 5 டைம்ஸ் போட்டீங்கன்னா 95 வரும் ரிமைண்டர் என்ன வரும் 5 தட் இஸ் ஈக்குவல் டு 5 மாட் 9 அதாவது நமக்கு என்ன தெரியும்னா 10 ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 மாட் 19 அப்படின்னு நமக்கு தெரியும் இதுல நமக்கு ஒரு ஆபரேஷன் தெரியும் இல்ல ஏ இஸ் கான்குருவன்ட் டு பி மாட் n அதே போல சி இஸ் கான்குருவன்ட் டு டி மாட் n இப்படி இருந்திருந்தா இன்டு பண்ணிக்கலாம் அதாவது ஏ இன்டு சி இஸ் கான்குருவன்ட் டு பி இன்டு சி மாட் n அப்படிங்கிற ஆபரேஷன் நமக்கு தெரியும் இல்லையா அதை இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ண போறோம் 10 ஸ்கொயர் இன்னொரு 10 ஸ்கொயர் கொண்டு இன்டு பண்ணிக்க போறேன் அப்படி நான் இந்த பக்கம் 5 இன்டு 5 மாட் 19 அப்படின்னு கிடைக்கும் 5 இது வந்து 10 பவர் 4 இல்லையா க்வெஸ்சன்ல இருக்க 10 பவர் 4 5 இன்டு 5 னா 25 மாட் 19 25 19 விட பெருசா இருக்கு அப்படினா 25 19 ஆல டிவைட் பண்ணிருங்க பண்ணா 1 டைம் கிடைக்குமா ரிமைண்டர் என்ன 6 6 மாட் 19 க்வெஸ்சன்ல என்ன கேட்டிருக்காங்க 10 பவர் 4 இஸ் கான்குருவன் டு வாட் நம்பர் மாட் 19 தான் கேட்டிருக்காங்க சோ இந்த இடத்துல என்ன அப்படிதான் क्वेश्चन கேட்டிருக்காங்க 10 பவர் 4 இஸ் கான்குருவன் டு 6 மாட் 19 x 16 क्वेश्चन நம்பர் 2.16 ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் இன்டிஜர் சொல்யூஷன்ஸ் ஆஃப் 3x கான்குருவன் டு 1 மாட் 15 இத நீங்க டிவிஷன் லெம்மாவோட கனெக்ட் பண்ணுங்க 3x இஸ் ஈக்குவல் டு 15n plus 1 3 ஆல் டிவைட் பண்ணுங்க x equal to 15n plus 1 by 3 அப்படின்னு கிடைக்கும் that is equal to பிரிச்சுக்குங்க 15n by 3 plus 1 by 3 cancel பண்ணுங்க 1 3 sir 3 5 3 sir that is equal to 5n plus 1 by 3 x equal to பாருங்க nக்கு நீங்க values கொடுக்கும்போது என்ன 0 1 2 3 என்ன கொடுத்தாலும் இது integer இது ஒரு நம்பர் கிடைக்கும் 15 20 இது ஒரு நம்பர் கிடைக்குமா அது கூட நீங்க 1/3 ஆட் பண்ணும்போது அது இன்டிஜரா இருக்காது அண்ட் क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க இன்டிஜர் சொல்யூஷன்ஸ் கேட்டிருக்காங்க சோ இதுக்கு நமக்கு இன்டிஜர் சொல்யூஷன்ஸ் என்ன வேல்யூ கொடுத்தாலோ கிடைக்காது நீங்க என்ன வேல்யூ கொடுத்தாலோ இது இன்டிஜரா இருக்கும் அது கூட 1/3 ஆட் பண்ணும்போது அது இன்டிஜரா இருக்காது இல்லையா என்ன வைரோ அது ரேஷனல் நம்பர் ஆயிடும் சோ தேர் இஸ் நோ இன்டிஜர் சொல்யூஷன் Question number 2.17. A man starts his journey from Chennai to Delhi by train. He starts at 22:30. That is starting time 22:30. This is railway time. Hours on Wednesday. If it takes 32 hours of travelling time and assuming that the train is not late, when will he reach Delhi? Solution. Starting time 22:30. அவர் ஸ்டார்ட் பண்றாரு எவ்வளவு நேரம் டிராவல் பண்ணாரு டிராவல் டைம் என்ன டிராவல் டைம் ஈக்குவல் டு 32 அவர்ஸ் டிராவல் பண்ணிருக்காரு ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 32 பிளஸ் 2 4 5 54 30 இந்த டைம்ல அவர் அங்க போய் இறங்கியிருப்பாரு 54 30னா என்னன்னு நமக்கே புரியல இல்ல 54:30 ஒரு டைமும் கிடையாது சோ நாம என்ன சொல்லி ஆன்சர் எடுக்கணும் இந்த 54:30க்கு கான்குருவன்ட் மாடுலோ என்ன எடுப்பீங்க கான்குருவன்ட் மாடுலோ எடுக்கும்போது என்ன எடுப்பீங்க 24 ஏன்னா ரயில்வே டைம்ல 24 ஹவர்ஸ் ஃபார்மட் இல்லையா 124 சார் 24 224 சார் 48 54 விட கம்மி இல்லையா சோ 54 ஹவர்ஸ் 30 மினிட்ஸ்ல இருந்து 48 சப்ட்ராக்ட் பண்ணிருங்க 30 மினிட்ஸ் அப்படியே இருக்கும் இங்க 14 14ல 8 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 6 எங்க 0 6:30 சோ என்ன கிடைக்குது 6:30 மாட் 24 அவர் போய் ரீச் ஆன டைம் என்ன 6:30 ஹவர்ஸ் என்னைக்கு போயிருப்பாரு சொல்லுங்க அவர் வெனஸ்டே ட்ரெயின் ஏறி இருக்காரு தேர்ஸ்டே ஃபுல்லா ட்ரெயின்ல தான் இருப்பாரு இருந்திருப்பாரு இல்லையா 32 ஹவர்ஸ் டிராவல்னா 24 ஹவர்ஸ் தேர்ஸ்டே 24 ஹவர்ஸ் அவர் ட்ரெயின்ல இருந்தாரு போய் இறங்கும்போது என்ன டே ஆயிருக்கும் ஃப்ரைடே சோ ஃப்ரைடே 6:30 ஹவர்ஸுக்கு அவரு டெல்லிக்கு போயிருப்பாரு எக்ஸாம்பிள் 2.18 கலா அண்ட் வாணி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் கலா சேஸ் டுடே இஸ் மை பர்த்டே அண்ட் ஷி ஆஸ்க்ஸ் வாணி வென் வில் யூ செலிப்ரேட் யுவர் பர்த்டே வாணி ரிப்ளைட் டுடே இஸ் மண்டே இன்னைக்கு மண்டே
I celebrated my birthday 75 days ago. Na 75 days ku munnadi en birthday celebrate panniten appdinu solra. Avaloda birthday enikire nama kandupidikanum. Okay engla 75 days ku munnadi abingiradha kandupidikiradhukku nama நாம வந்து இந்த டேஸ் இருக்கு இல்லையா வீக் டேஸ் சண்டே மண்டே டியூஸ்டே சண்டேய ஜீரோன்னு எடுத்துக்குவோம் மண்டேய ஒன்னு எடுத்துக்குவோம் டியூஸ்டேவை டூன்னு எடுத்துக்குவோம் சாட்டர்டே என்ன செவன் இப்படி நாம எடுத்துக்குவோம் செவன்டி இன்னைக்கு என்ன மண்டே டுடே என்ன மண்டே டுடே மண்டே அதாவது ஒன் செவன்டி ஃபைவ் டேஸ் பிஃபோர் அவளுக்கு பர்த்டே வந்துருச்சு அப்படின்னா இன்னையில இருந்து செவன்டி ஃபைவ் டேஸ் முன்னாடி ஒன் மைனஸ் செவன்டி ஃபைவ் அன்னைக்கு என்ன டேன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா ஃபைண்ட் த டே அன்னைக்கு என்ன டேன்னு கண்டுபிடிக்க போறோம் இஸ் கான்குருவன் மாடுலோ ஒரு டே அப்படிங்கும்போது ஒரு வாரத்துல எத்தனை நாளோ அந்த மாடு போடணும் ஒரு வாரத்துல ஏழு நாள் இல்லையா சோ மாடுலோ செவன் இங்க என்ன வருவோம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இங்க மைனஸ் செவன்டி ஃபோர் ஒன் மைனஸ் செவன்டி ஃபைவ்னா செவன்டி ஃபோர் கான்குருவன் மாடுலோ இங்க மாட் செவன் செவன் டேபிள் சொல்லுங்களேன் டென் செவன் சார் செவன்டி இல்லையா எப்பயுமே மைனஸ்ல இருந்தா இதை விட அதிகமா நீங்க டேபிள் சொல்லணும் டென் செவன் சார் செவன்டி லெவன் செவன் சார் செவன்டி செவன் மைனஸ் செவன்டி ஃபோர் சப்ட்ராக்ட் பண்ணுங்க த்ரீ கிடைக்கும் சரிங்க த்ரீ மாட் செவன் இங்க பாசிட்டிவ் நம்பர் வரா மாதிரி நம்ம டேபிள் சொல்லிக்கணும் த்ரீ அப்படின்னா என்ன டே த்ரீ நான வெனஸ்டே சோ ஹர் பர்த்டே ஃபால்ஸ் ஆன் வெனஸ்டே யாரோட பர்த்டே வாணியோட பர்த்டே வாணிஸ் பர்த்டே ஃபால்ஸ் ஆன் வெனஸ்டே இந்த கொஸ்டின் மறுபடியும் சொல்ற காமிச்சுக்கோங்க சண்டே மண்டே டியூஸ்டேக்கு நம்ம ஜீரோ ஒன் டூ த்ரீ நம்பர் கொடுத்துக்கிட்டோம் அவங்க வாணி சொன்னா அவ பர்த்டே வந்து செவன்டி ஃபைவ் டேஸ் பிஃபோர் அப்படின்னு சொன்னா அதனால இந்த மண்டேல இருந்து அந்த செவன்டி ஃபைவ் நாம கழிச்சுக்கணும் கழிச்சோம்னா மைனஸ் செவன்டி ஃபோர் கிடைக்கும் என்ன டே அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கான்குருவன் மாடுலோ செவன் எடுக்கணும் ஓகேங்களா அப்படி எடுக்கும்போது இங்க மைனஸ்ல இருக்கிறதுனால இதை விட அதிகமா டேபிள் சொல்லிக்கணும் நம்ம எப்போ இதை விட கம்மியா சொல்லி ரிமைண்டர் போடுவோம் இல்லையா இப்ப இதை விட அதிகமா சொல்லிக்கணும் அதுக்கு அடுத்தால செவன்டி செவன் அதுல இருந்து இந்த செவன்டி ஃபோர் சப்ட்ராக்ட் பண்ணனா பிளஸ் த்ரீ இங்க பிளஸ் த்ரீ கிடைக்குது இந்த த்ரீயோட டே என்னன்னு பார்த்தோம்னா வெனஸ்டே சோ வாணியோட பர்த்டே ஃபால்ஸ் ஆன் வெனஸ்டே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்